ராயபுரம் காசிமேடு அந்த ஏரியா ஆகுங்களா. ஸோ வந்து இன்னைக்கு பங்குன்னு சுற்றுறோம், ராயபுரம் ஃபுல்லாக சுற்றுறோம். அது வந்து நாங்கள் வந்து பைக்கு கார்லாம் போகல, மெட்ரோவில் போகலான்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் எப்படி போகிறோம், அங்கே என்னென்னலாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் ரூல்ஸ் அதிகமாக இருக்கனால ஃபோன் எடுக்க முடியல. இங்கே வந்து வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதனால் நாங்கள் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணலான்றோம். இப்போ இதுவே நீங்கள் வந்து டேர் நல்லா பண்ணீங்க, குட். இப்போ அடுத்த டேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பப்ளிக் டேர் கிடையாது, இது வந்து ஒரு சோஷியல் டேர். உங்கள் ஃபோனில் வந்து என்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடணும். இல்லை இல்லை, உங்களை ஃபோட்டோ எடுத்து லூஸ் மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஐ ஆம் மேட் அப்படின்னு போடணும். என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. டன் டார் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நான் என்னோட டார் முடிச்சிட்டேன், நீ உன்னோட டார் முடிச்சிட்ட. அப்பலாம் கிடையாது, நான் தான் முடிக்கிட்டேன். கம் ஆன், கேமராக்கள் நம்ம ஒவ்வொரு பார்க்கறாங்க. நான் வேற இன்னைக்கு கேவலமா இருக்கேன். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு தலை குளிக்க வேண்டியது. பங்குனி உத்திரம், ராயபுரம் ஃபுல்லா சுத்துறோம். நான் வந்து தலையில எண்ணெய் வச்சிட்டு தலை குளிக்க மாட்டேன். மூஞ்சில எண்ணெய் நல்லா வழிஞ்சிட்டு நான் கொடுமையா இருக்கேன். அது சரி அப்படியே இருக்கு பாக்கறேன். என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா, என்ன போடணும்? உன்ன ஒரு கேவலமான போட்டோ எடுத்து அவளுக்கு போஸ்ட் கொடு. எப்பவுமே நான் சொல்றேன், நான் சொல்றேன். ஆ வேன் பேஸ்க்கு, ஆ இரு இரு, ஆ போஸ்ட் கொடு. I am mad. நல்ல பெருசா கொட்டை எழுதுல I am mad. அதெல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் போடக்கூடாது, டேர்லாம் போடக்கூடாது. குட், நெட் ஆன்ல தான் இருக்கு. நான் செக் பண்ணிப்பேன் என் ஃபோன்ல அப்புறமா. இந்த மாதிரி மடத்தனமான காரியத்தை நம்ம நாட்டுக்காரனை தவிர வேற எந்த நாட்டுக்காரனை செய்வானடா? போட்டுட்டேன். குட், கிளப்ஸ். உனக்கெல்லாம் டார் வேற லெவல்ல கொடுக்கணும். நான் பார், நான் எந்த லெவல்ல கொடுக்கறேன் நீ பாத்துக்கிட்டு, அந்த லெவல்ல எனக்கு கொடுக்கணும். நீ கொடுத்த லெவலுக்கு இப்போ நான் டபுள் மடங்கு லெவல்ல. ஏ, நான் எவ்வளவு டீசன்ட்டா நான் டார் பண்றேன்டி. மெட்ரோ உள்ள வச்சிருக்கேன்.
சரியான போங்கு பண்ணுற அந்த பொண்ணு தான் ப்ரீவியஸ் தெரியுதா டார் ஸ்டோரி வாஸ் அ டார் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் இவங்க வந்து சமாளிக்கிறாங்க இவங்க ஃபஸ்ட்டு பிஹேவியர் ஸ்ருதா நான் சொன்ன மாதிரி டேரை செஞ்சிட்டேன் ஸோ வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது சரி நான் இதுக்கு மேலே உனக்கு வச்சிருக்கிறதுலாம் நான் வந்து ஒரு சுமாராக வச்சிருந்தேன் வேற மாதிரி போகுது பாரு இன்னைக்கு ஏய் இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ நீயே பகிச்சுக்கிட்ட சுதா நீயே பகிச்சுக்கிட்ட இந்த பகிச்சுக்கிட்ட என்ன ஆகும் உனக்கு ட்ரெயின் உள்ள தெரியும் நான் என்ன என்னோட டேர் ஆரம்பிக்கவே இல்லை நான் ரொம்ப ஒரு வயசான ஆண்டி மாதிரி இருக்கேன் மூஞ்ச பாரு மூஞ்சியும் முகர கட்டுங்க இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா நாட்டுல ஆயிரக்கணக்கா மக்கள் சாவறாங்க காதுல கம்மல் போடணும் ஷார்ப் பண்ணி போடுறாங்க டேர் நம்பர் 3 தானே மெட்ரோவில் பாட்டு பாட போகிறார் ஸ்வேதா அதெல்லாம் உடைய டேர் தான் பண்ணிதான் ஆகணும் பப்ளிக் டேர் வாழை 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 அது மூணு படம் சரி உனக்கு தெரிஞ்ச பாட்டு கண்மணி கண்ணால் ஒரு சேமி அந்த பாட்டு சத்தமா பண்ணு என்ன பாட்டு உனக்கு தெரியும் என்ஜாய் என்ஜாய் வா அதெல்லாம் பண்ணலாம் பப்ளிக்ல பாடியே அவனு இப்படி பண்ணலன்னா நான் வேற ஒரு டேர் கொடுப்பேன் அப்புறமா பண்ற மாதிரி அவன் டேர் கொடுப்பா நீ பண்ணி நீ சத்தமா பாடணும் அதான் என்ஜாய் என்ஜாய் பொம்பளைக்கு அடக்கம் இருக்கும் அகம்பாவம் இருக்கக்கூடாது பொறுமை இருக்கணும் போக்கிருத்தனம் இருக்கக்கூடாது சத்தியமா இல்லைங்க என்ன சொல்லா நான் வந்து சாந்தா கிட்ட தோத்துட்டேன் டேர்ல சொல்லு என்ன சொல்ற பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க பாட்டு பாடுறது குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம் இத நான் எடுத்து செக் பண்ணி வால்யூம் இருக்கான்னு பார்த்தேன் ஆனா கொஞ்சம் மிகு பண்ணுவோம் முன்னாடி
மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி என்னோட சவுண்டு ரெண்டு மாதிரி யோசிச்சுட்டு ஓவர் சவுண்டுக்கு நான் சொன்ன பப்ளிக் நியூஸ் தான் ஓவர் சவுண்டு பண்ண மாட்டேன். கம்மி சவுண்ட்லயே பாடினாங்க, கம்மி சவுண்ட்ல நான் பாடிட்டேன். அப்படின்ற மெட்ரோவில் வந்து இறங்கிட்டு வருண் வீட்டை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டு போகிறோம். வழி தெரியாத காரணத்தினால் தேடி கொண்டே போகிறோம் நாங்கள். சொல்லுங்க. வந்தாச்சு, போயிட்டு பெரிய விருந்து காத்து கொண்டிருக்கிறது. அம்மா வந்து வகவகையாக செஞ்சுருப்பாங்க, அதை போய் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் என்னென்ன வேலைன்றது போனதான் தெரியும். நான் அந்த வேலையை காட்டுறேன் உங்களுக்கு. சாப்பிட்ற வேலையிலேருந்து அந்த வேலை எல்லாத்தையுமே காட்டுறோம். பார்ப்போம் அங்கே என்ன நடக்குது சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு நாங்கள் காட்டுறோம். அந்த இடத்துக்கு ஐயோ வரும் தானே. இதோ வந்துட்டான் பாருங்க சிங்கக்குட்டி. ஹலோ, வெல்கம் டு ஏரியா. அடையாளமே தெரியல மச்சான். பிரபா போன் பண்ண அவாய்ட் பண்ணிட்டேன். வரேன்னு சொன்னா மச்சான், நீங்க கொஞ்சம் லேட்டா போனா வரேன்னா நாங்க சீக்கிரமே போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது அசிங்கமா இருக்கும். அது வந்து சதீஷ், இது வந்து வருண். போயிட்டு கொஞ்சம் நல்லா போயிட்டு கொஞ்சம் ஏடாகுடமா சுத்திட்டு சாப்பிட்டுட்டு வரோம். கிராஸ் பண்ணிட்டு ரோட்ல இவருக்கு என்னன்னே தெரியல, திடீர்னு ஒரு மரம் இருக்கு. விருந்துக்கு வந்தது நாங்க. ஆனா திங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, சோற சுட சுட போட்டு இந்த கேரக்டர் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, சாப்பிட வந்துருச்சு. மொரட்டு சிங்கிள் ஷோ எப்படி இருக்கு? எடுக்குமா தெரியல. என்னென்ன டிஷ் இருக்கு?
மட்டன் குழம்பு அவன் பண்றான் பாருங்க நீதான் ஃப்ளோல மாலை 5:30 நாங்க வந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம் நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சு பெரிய டிஸ்கஸ் எல்லாம் முடிச்சு நாங்க டீ குடிச்சிட்டு இருக்கோம் பிரபு சாரவன் இயக்கிய மற்றும் ஹாய் மங்களகரமான மகளே நாங்க வந்து வருண் வீட்டில் விருந்தை முடிச்சு விட்டு படத்துக்கு போயிட்டு இருக்கோம் எஸ் அங்க வந்து யானை படம் என்ன திடீர்னு வந்து படம் போலாமான்னு கேட்டான் நாங்களும் ஷோ பார்த்தோம் சத்தியம்ல இருந்துச்சு ஸோ புக் பண்ணிட்டு என்ன படம் காடான் காடன் ஆமா படத்துக்கு போயிட்டு நாங்க அங்க என்ன நடக்குது முடிஞ்சா காட்டுறோம் இல்லனா வீட்டுக்கு போயிடுவோம் நினைக்கிறேன் போயிட்டு தூயிடுவோம் தெரியல சோ இந்த வீடியோ நாங்க இதோட முடிக்கிறோம் நடந்த வீடியோ